இந்த வீடியோவில் உங்கள் ஜியோ சிம்மில் எப்படி 5G நெட்ஒர்க் செட்டிங்ஸை ஆன் பண்ணி உங்கள் மொபைலில் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 5G நெட்ஒர்க் செட்டிங்ஸை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ரெட்மி, ரியல்மி, ஓப்போ இந்த மாதிரி ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. அதில் சிம்மில் உங்கள் ஜியோ சிம் இருக்க ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5G ஆப்ஷன் ஷோ ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே நெட்ஒர்க் மோடுன்னு இருக்கும், அதில் உங்களுக்கு 5G ஆன் பண்ணுற செட்டிங்ஸ் இருக்கும். விவோ மொபைல் வச்சுருக்கீங்க, செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா நெட்ஒர்க் அண்டு இன்டர்நெட்னு இருக்கும், அதுக்குள்ளே சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கும், அதுக்குள்ளே ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்னு இருக்கும், அதில் உங்களுக்கு 5G ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பிராண்ட் மொபைல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்பு இல்லைனா நெட்ஒர்க் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 5G செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஜியோ சிம்மில் 5G நெட்ஒர்க் செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் 5G அன்லிமிட்டெட் டேட்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ஜியோவில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளானை ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக July 3rd வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிம் நெட்ஒர்க்லேயும் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டேட்டா லிமிட் வந்து 2GB பர் டே இல்லை அதுக்கு மேலே டெய்லி டேட்டா லிமிட் இருக்க பிளான்ஸில் மட்டும்தான் 5G அன்லிமிட்டெட் டேட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஜியோவில் இப்போதைக்கு இந்த 20 பிளானில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா இருக்குது. இதில் நான் காட்டியிருக்க எல்லா பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டேட்டா லிமிட் 2GB இல்லை அதுக்கு மேலே தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் டெய்லி டேட்டா லிமிட் 2GBக்கு கம்மியாக இருக்கிற பிளான், அதாவது டெய்லி டேட்டா லிமிட் 1GB இல்லைனா 1.5GB இருக்கிற மாதிரி பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜியோ 5G அப்கிரேடு பிளான்ஸ்னு சொல்லி 3 பிளான் விட்ருக்காங்க, 51, 101, 151. இந்த 3 பிளானில் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணி 5G யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த 3 பிளானுமே உங்களுக்கு செட் ஆகாது, இதில் ஏதாவது ஒரு பிளான் மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். அதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஜியோவில் எது பெஸ்ட்டு 5G பிளான் சொல்லியும் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 5G ரீசார்ஜ் பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, 5G செட்டிங்ஸையும் ஆன் பண்ணிட்டீங்க. இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் உங்கள் மொபைலில் 5G ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்கள் ஏரியாவில் 5G சிக்னலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும், உங்கள் மொபைலில் 5G டவர் ஷோவாச்சுனா தான் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகும். இந்த மூணுமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியும். இந்த மூணும் கரெக்டாக இருந்தும் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகலைன்னா உங்கள் மொபைல் அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், அப்டேட்டில் இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா புதுசாக ஜியோ சிம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிலருக்கு பழைய சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா 5G ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புது சிம் வாங்கி ட்ரை பண்ணும்போது ப்ராப்பராக 5G ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.